பெற்றோர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ இந்த வீடியோ மூலம் நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கருத்து சொல்ல விருப்பப்படுவேன். ஸோ இந்த இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் தெரியும் மறுபடியும் நமக்கு ஸ்கூல் வந்து லாக்டவுன் போட்டாங்க, அதை ஊரடங்கு போட்டாங்க 1லேருந்து 9th வர. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலேஜுக்குமே லாக்டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால நம்ம என்ன நினைப்போம்? ஸோ இதனால் பிள்ளைங்க வந்து அதாவது எல்லா பிள்ளைங்களும் நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, சில பிள்ளைகள் எல்லாருமே 8 மணி வர, 9 மணி வர, 10 மணி வர அந்த மாதிரி தூங்குவாங்க. ஸோ சில பேரண்ட்ஸ் வந்து அதையும் ஒரு பொருட்டாக நினைக்கிறது கிடையாது. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்போஸ் ஸ்கூலில் லீவ் விட்டாலும் உங்களுடைய டைம் அதை என்ன பண்ணுங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய சில டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பிள்ளைகளை வந்து அதை லீவ் விட்டாலும் பரவாயில்லை. ஸோ ஏன்னா மதர் இஸ் த ஃபஸ்ட் டீச்சர். ஓகே, மதர் இஸ் ஃபஸ்ட் டீச்சர். ஸோ அதனால் அம்மாக்கள் எல்லோரும் ஸோ என்ன பண்ணுங்கள், உங்கள் இது வந்து அம்மாக்கள் மட்டும் இல்லை, பெற்றோர் அதாவது அப்பா அம்மா உங்களுக்கு எப்போ டைம் இருக்கும். ஏன்னா சில பேரண்ட்ஸ் வந்து ஒர்க்கே அதாவது ஏதாவது ஜாபில் இருக்கலாம், அல்லது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் அதனால் பிஸியாக இருக்கலாம். ஸோ இப்படி தான் பிஸியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய டைமை வந்து பிள்ளைகளுக்காண்டி கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ காலையிலே அவங்கள வந்து ஸோ லீவ் இருந்தாலும் சரி, ஸ்கூல் இருந்தாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, அவங்கள காலையில் ஸோ 6 மணிக்கு அல்லது 7 மணிக்கு முன்னாடியே பிள்ளைகளை வந்து எழுப்பி விடுங்க. ஓகே, சரி, எழுப்பி விட்டுட்டு அவங்கள ரெகுலர் ஒர்க் ஏதாவது இருக்கோ அதை பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஸோ ஏதாவது வீட்டிலேயே உட்காந்து பிள்ளைகள் என்ன பண்ணுங்கள், சில ரீடிங் ஒர்க் அல்லது ரைட்டிங் ஒர்க் அதை வந்து செல்ஃபாக பண்ண சொல்லுங்கள். அப்படி இல்லைனா ஏதாவது ட்ராயிங் அந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள். அது இல்லட்டாலும் ஸோ பேரண்ட்ஸ், ஸோ அதாவது நிறைய பேரண்ட்ஸ் வந்து எஜுகேட்டடாக இருக்காங்க. ஸோ சம்டைம் அன்எஜுகேட்டடாக இருந்தாலுமே எல்லாத்துக்கும் ஏதாவது சில ஸ்கில் ஏதாவது கலைகள் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ யாருக்காவது தையல் தெரியலாம், அல்லது சிலம்பம் தெரியலாம், அல்லது குக்கிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்களை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதாவது பிள்ளைகளை வந்து வீட்டில் இருந்தாலும் பிஸியாக இருக்க வைங்க. ஓகே, ஸோ அவங்கள வந்து ஸோ ஏன்னா பிள்ளைகள் அதாவது நம்ம வந்து அவங்கள எதாவது நினைக்கமோ அதை நம்மளால் மாற்ற முடியும். ஓகே, ஸோ நீங்கள் பாட்டுக்கிற 8, 9 மணி வர, 10 மணி வர, நாம்லாம் ரீசெண்டாக வந்து கேள்விப்பட்ட என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ஈவன் 12 மணிக்கெலாம் எந்திரிக்காங்க. 12 மணிக்கு டே டைமில் 12 மணிக்கு எந்திரிக்காங்க, 1 மணிக்கு எந்திரிக்காங்க. ஸோ இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி தூங்க விடாமல் அவங்களுக்கு வந்து அதாவது நினைக்காதங்க, அவள் இப்போ காலையில் எந்திரிச்சு என்ன ஒர்க் பண்ண போகிறா அப்படின்னு நினைக்கவே செய்யாதாங்க. ஓகே, ஏன்னா அதாவது எதிர்காலம் இந்தியா, அது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் கையில் தான் இருக்குது. அது அவங்க இப்போ எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் அவங்க ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து டெய்லி அதாவது அதுக்காண்டி படித்து நல்ல கிரேட் பொசிஷனுக்கு வரணும் அப்படிலாம் அந்த எய்மில் சொல்லலை. ஸோ வீட்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில், உங்களுக்கு தெரிஞ்ச கலைகளை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ அவங்கள வந்து காலையில் எழுந்திருக்க சொல்லி அவங்கள வந்து ஏதாவது பிஸியாக இருக்க வைங்க. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச கலைகளை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ மொபைலில் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண, மொபைல்லே உட்காந்து கேம்ஸ் அந்த மாதிரி ரொம்ப விளையாட விடாதாங்க. ஈவினிங்கில் ஒரு 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ வெளியில் போய் இருந்தாலும் விளையாட வந்து அப்பப்போ எல்லாம் அப்சர்வ் பண்ணுங்கள். நம்ம பையன் எப்படி வெளியில் விளையாடுதான், யார் கூட விளையாடுதான், அங்கே வெளியில் போய் அந்த லோக்கல் லாங்குவேஜ் எந்த மாதிரி பேசுதான் அந்த மாதிரிலாம் பாருங்கள். ஸோ பிள்ளைகளை வந்து காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு எந்திரிக்க விட்டுட்டு வெளியில் போக சொல்லிவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு, ஏன்னா கேள்விப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ்லாம் அதாவது பிள்ளைங்க கண்டுக்கிட்டே கிடையாது. இப்போ பிள்ளைங்க படத்தில் வீட்டோடு வெளியில் போகிறாங்க, சாப்பிட்ற டைமுக்கு மட்டும்தான் வராங்க. ஏன்னா லீவு விட்டுட்டாங்கல பிள்ளைகள் எல்லாம் வெளியில் போய் அதாவது வெளியில் விளாட போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் சாப்பிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வராங்க, அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு வந்து தூங்குறதுக்கு தான் வராங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் பிள்ளைகளை கூப்பிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கலைகள், ஸோ எதாவது இருக்கோ, ஸோ தையலாக இருக்கட்டும், குக்கிங்காக இருக்கட்டும், ஓகே, கூடை பின்னுதல், ஸோ எதாக இருக்கட்டும், ஓகே, ஸோ ஏதாவது வேலைகளை வந்து சொல்லுங்கள். அது மாதிரி உங்களோட டைம் எப்படியும் நிறையா டைம் எந்த எது இருந்தாலும் பேரண்ட்ஸுக்கு வந்து டைம் இருக்கும். அந்த டைமில் உங்கள் பிள்ளைகள் கூட உட்காந்து ஏதாவது கேம்ஸ் அந்த மாதிரி விளாடுங்க வீட்டிலே, அதாவது கேரம் விளாடுங்க, செஸ் அந்த மாதிரி ஏதாவது விளாடுங்க. ஓகே, அல்லது நம்ம முன்னாடி பழைய ஆட்கள் என்னென்ன கேம்ஸ்லாம் விளாண்டுவங்களோ அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பிள்ளைகள் கூட விளையாடுங்க, அவங்கள பிஸியாக இருக்க வைங்க. ஓகே, ஸோ இதுதான் என்னோடய சின்ன அட்வைஸ். இது எல்லாம் பேரண்ட்ஸும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி இந்த லாக்டவுனு பிள்ளைகளை வந்து ஒரு பொறுப்பான பிள்ளைகளாக வளர்க்குது அப்படிங்கிறது உங்கள் கையிலையுமே இருக்குது. ஓகே, அதை வந்து கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.